பூசம், அடசம், உத்திரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய கேரக்டர் வந்து என்ன, இது பாதிப்பை தந்தால் எந்த மாதிரி பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்தும். இந்த பூசம், அடசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் என்ன மாதிரி உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன கோவில் போகணும், என்ன பரிகாரங்கள் போகணும், என்றைக்கு போனால் நல்லது, இப்படிலாம் நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். இப்போ பூசம், அனுசம், உத்திரட்டாதியை பொறுத்தவரை நீங்கள் பிறந்தது 27 நாமயோகத்தில் விஷ்கம்பம், கண்டம், பரிகம், நாமயோகம், கௌளோகரணம், சகுனிகரணம் இந்த மாதிரி அளவுகள்லாம் பிறந்திருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து பெருசாக பாதிப்பு தராது. அதே நேரத்தில் நீங்கள் சோபனம், அரசனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து நடக்கும், கடுமையான பாதிப்புகள் வந்து நடக்கும். இது ரெண்டு அமைப்புலேயும் பிறக்கல, என்னுடைய பாதகாதிபதி, மாதகாதிபதி பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் நின்றுட்டுருக்கார், கண்டிப்பாக பாதிப்பு வந்து அதிகமாக நடக்கும். ஏன்னா இது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம், கர்மக்காரர்களுடைய நட்சத்திரம், வெரி டேஞ்சரான நட்சத்திரம், சரிங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் நின்னால் என்ன நடக்கும், உதாரணத்துக்கு பூசத்துலேயோ அனுசத்துலேயோ உத்திரட்டாதியிலையோ சூரியன் நிற்கிது அப்படின்னா முதல்ல வந்து அரசு வேலை வாய்ப்புகள் என்பது தடைபடும். அடுத்தது அப்படியே கிடைச்சாலும் அடிமட்ட வேலையாக தான் இருக்கும். அது பிறருக்கு நம்ம வந்து கீழே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்குறத நம்ம எடுத்து கொடுத்துட்டு அவங்க சொல்கிறது அந்த ஒபே அந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி கை கட்டி நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மிக உயர்ந்த பதவிகளுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. யாருக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து பிறந்தது சோபனம், அரசனம், சுபம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் இப்படி பாதிப்புகள் நடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது, கரெக்டாக. விஷ்கம்பம், கண்டம், பரிகம், கௌளோகரணம், சகுனிகரணம் இதிலெல்லாம் பிறந்ததுன்னா அது மாதிரி இருக்காது, ஓகேவா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பதவிகளை அனுபவிப்பதில் ஒருவித பாதிப்புகள் என்பது ஏற்படும் சொல்லலாம். அதே போல் தொழில் அதிபராக இருக்கீங்க அப்படின்னாக்க, தொழில் முனைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலையாட்களுடைய சப்போர்ட் வந்து சரியாக கிடைக்காது, வேலையாட்கள் வந்து சரியாக வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, லேபர்ஸ் ப்ராப்ளம் என்பது நடந்துகிட்டே இருக்கும். நிறைய இடங்களில் பார்க்குறோம் இல்லையா, லேபர் வந்து ஓனரை மேனேஜரை வந்து மிரட்டிகிட்டு இருப்போம், நாங்கள் வர்றது தான் டைம், நாங்கள் செய்கிறது தான், நாங்கள் போகிறது தான் டைம், இன்றைக்கி இவ்வளோ தான் வேலை, இந்த லோடு நாளைக்கு அனுப்பிடலாம், இன்றைக்கெலாம் ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். நிறைய இடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ யாருக்கு இந்த சோபனம், அரசனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் கிரகங்கள் வந்து ஏற்படும் சொல்லலாம், பித்த மயக்கம்னு சொல்ல முடியும், பித்த நீரில் வந்து குறைபாடு, பித்தப்பையில் வந்து கல் அடைப்பு, ஸோ இந்த மாதிரி பித்தம் சார்ந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவங்களுக்கும் வந்து சுகரில் வந்து ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும், சுகர் பாதிப்புகள் வந்து வரும். இவங்களை பொறுத்தவரையும் இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி சந்திரன் என்றால் சுகர் பாதிப்பு வந்து அதன் மூலமாக செக்ஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு உயிர் அணுக்கள் உற்பத்தியிலையும் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஏன்னா சூரியன் வந்து உயிர் அணுக்களுக்கு உண்டான கிரகம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உயிர் அணு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொது தான், இந்த பக்கம் அணுனா அந்த பக்கம் கரும் முட்டை உற்பத்தி, ரெண்டுக்குமே பொதுவான கிரகம் வந்து சூரியன் தான். எப்படி இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இந்த பூமியில் வந்து வல்லனா ஜீவராசிகள் இல்லையோ அதே போல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் சில நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால் அங்கே என்ன ஆகும், உயிர் அணுக்கள் உற்பத்தி கருமுட்டை உற்பத்தியில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு. அப்போ இந்த பூசம், அரசம், உத்திரட்டாதியில் வந்து அதில் இந்த உத்திரட்டாதிங்கிறது உலக உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரோடம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் குழந்தை பிறப்புக்கும் மிகப்பெரிய தொடர்பு என்பது உண்டு, கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா சுகர் வந்து ஏற்படுவதற்கும் செக்ஸ் குறைபாடுகள் வருவதற்கும் உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து அனுபவிக்க பிறந்தவர்கள். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பூசத்தில் 9 கிரகங்களில் யார் வந்து நின்றாலும் சந்திரன் உள்பட, லக்னம் உள்பட, மாந்தி உள்பட,
ஏதாவது கிரகங்கள் வந்து இருந்தது அப்படின்னா, அல்லது நீங்கள் பிறந்தது சோபனம் அரசனம் சுபம் நாம யோகம் அப்படின்னா இந்த பரிகாரத்தில் பண்ணிக்கணும். இப்போ பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் இன்றைக்கி கிரகம் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஜூன் மாதம் முடிஞ்ச உடனே ராகு பகவான் உத்திரட்டாதிக்கு தான் வர்றாரு. இங்கே ராகு எது பேச்சு நடந்தது ரைட்டு, மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போனார், ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து 2023 நவம்பர்லேருந்து 2024 ஜூன் வரை ரேவதியில் இருக்கார். இப்போ அடுத்த நட்சத்திரம் அவர் உத்திரட்டாதிக்கு தான் வரப்போகிறார். அந்த நட்சத்திரங்களில் வந்து 8 மாதங்கள் 8 நாட்கள் அங்கே வந்து இருக்க போகிறார். அப்போ இருக்கும்போது நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு தந்தாலும் அந்த பலன்கள் கெடுபலங்கள் வந்து நிச்சயம் நடந்தே தீரும். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு ஜூன் மாதம், நீங்கள் ஒரு மே மாதத்தில் என்ன பண்ணலாம், இந்த உத்திரட்டாதிக்கு உண்டானா இப்போ திருவாரூர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவில் வன்மீகநாதர் இருக்கார் இல்லையா, அவர் போய் நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 8 மாதங்கள் 8 நாட்கள் ராகு பகவான் உத்திரட்டாதியில் வந்து செல்லும்போது கம்முன்னு போய் வரும், எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து இருக்காது, முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும் சரியா. அப்போ சோபனம் அரசனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 9 கிரகங்களில் யார் நின்றாலும், லக்னம் உள்பட மாந்தி உள்பட யார் நின்றாலும் அவர்களுக்கும் இது வந்து பயனளிக்கும். பூசம் அனுசம் உத்திரட்டாதியிலிருந்து ஏதாவது நோய் சார்ந்த உபாதைகள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் விலகிறன்னு சொல்லலாம். இப்போ பூசத்தை பொறுத்தவரை நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து பழனி தண்டாயுத மாணி, அவர் போய் தரிசனம் பண்ணீங்கன்னாவே போதும். அதே போல் பழனி வந்து இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் திரு ஆவினன் குடி, கீழே வந்து திரு ஆவினன் குடி இருக்கு, குழந்தை வேலையாதப்பு இருக்கார் இல்லையா, அவரை போய் தரிசனம் பண்ணணும். அதே போல் இந்த திரு ஆவினன் குடியில் சனி பகவானுக்கு ஒரு சன்னதி உண்டு, அவரையும் நிச்சயம் வந்து தரிசனம் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை மேலேக்கு போயிட்டு தண்டாயுத பவனை தரிசனம் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். அனுஷம் அனுசத்தை பொறுத்தவரை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திபதி அவர்களுடைய தரிசனத்தை எடுக்கும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாகும். நம்ம உத்திரட்டாதிக்கு ஏற்கனவே சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவில் வன்மீகநாதன் அவருடைய தரிசனத்தை எடுங்க. எப்போ போகணும்னா விஷ்கம்பம் கண்டம் பரியம் நாமயோகம் கரணத்தில் வந்து கௌளவ கரணம் சகுனி கரணம் இது நடைமுறையில் இருக்கும்போது போங்க, ரொம்ப நல்லது. கிழமையில் வந்து சனிக்கிழமையில் போங்க, ஓரைகளில் வந்து சனி ஓரை வந்து பயன்படுத்துங்க. இதில் வந்து கரணம் நாமயோகம் தான் ரொம்ப பலமானது, அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க கரெக்டாக. இப்போ அடுத்தது